தொடர்ந்து தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். இந்தியா வந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரேஸ் குஜராத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். மூன்று நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்த குட்ரேஸ் மும்பையில் உள்ள தாஜ் பேலஸ் ஹோட்டலில் 26/11 தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குஜராத் சென்ற ஆண்டனியோ குட்ரேஸை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். மேலும் குஜராத் மாநிலம் கேவாடியாவில் ஏக்தா நகரில் உள்ள ஒற்றுமை சிலை முன்பு ஆண்டனியோ குட்ரேஸை பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை மடிப்பாக்கத்தில் அறுந்து கிடந்த மின்வைகரை மிதித்து இரண்டு கால்நடைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இங்குள்ள லட்சுமி நகரில் நேற்று இரவு பெய்த மழையால் மழைநீர் தேங்கியிருந்தது. அப்பகுதியில் வந்த இரு கால்நடைகள் எதிர்பாராவிதமாக தண்ணீரில் கால் வைத்தபோது மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தன. மடிப்பாக்கம் லட்சுமி நகர் பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மின்துறை ஊழியர்களின் அலட்சியத்தால் பல இடங்களில் மின்வயர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரிய வகை மூலிகைச் செடிகள் கண்காட்சி இன்று தொடங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 14 துறைகளைச் சேர்ந்த மாணாக்கர்கள் 140 மேற்பட்ட அரிய வகை மூலிகைச் செடிகளை காட்சிப்படுத்தினர். அங்கு வரும் பார்வையாளர்களுக்கு அவர்கள் உரிய விளக்கம் தருகின்றனர். ஏராளமான பொதுமக்கள் அங்கு வந்து பார்வையிட்டு குறிப்புகளை எடுத்துச் செல்கின்றனர். காங்கிரஸ் தலைவர் தேர்தல் முடிவு நேற்று முழுமையாக வெளியாவதற்கு முன்னரே மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு நேற்று அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் கர்நாடகாவைச் சேர்ந்த மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் திருவனந்தபுரம் எம்பி சசி தரூரும் போட்டியிட்ட நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரின் ஆதரவு இருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் நேற்று வாக்குகள் எண்ணி முடிப்பதற்குள் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தது சர்ச்சையானது. இதுகுறித்து விளக்கம் தந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்தபோது வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் கார்கேவின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக கூறியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க்கில் இந்த சீசனுக்கான முதல் பனிப்பொழிவு தொடங்கியது. இதனால் சாலைகள் முழுவதும் பனியால் மூடப்பட்டன. மேலும் வெண்போர்வை போர்த்திய சமவெளியின் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர். அங்குள்ள ரிசார்ட்டுகளுக்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் படையெடுக்கின்றனர். ஸ்லெட்ஜ் டிரைவர்கள், கம்பளி கடைக்காரர்கள் மற்றும் பனிச்சறுக்க பயிற்றுநர்கள் இந்த பனிப்பொழிவு சீசனால் தங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்துள்ளது. நேற்று 83 ரூபாயாக இருந்த இந்திய ரூபாய் மதிப்பு இன்றைய தொடக்க நேர வர்த்தகத்தில் மேலும் 6 காசுகள் குறைந்து 83 ரூபாய் 6 காசாக இருந்தது. பின்னர் அது 83 ரூபாய் 15 காசாக சரிந்தது. ரஷ்ய உக்ரைன் போர், அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதம் உயர்வு, முதலீடுகளை பல நாடுகளும் டாலரில் மாற்றி வருவது போன்ற காரணங்களால் டாலரின் மதிப்பு உயர்ந்து வருவதாகவும் இந்திய ரூபாய் மதிப்பு குறைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் மானியதஹள்ளி ஊராட்சி ஜொரக பகுதியில் 24 ஆண்டுகளுக்கு பின் ஏரிகள் நிரம்பியதால் பொதுமக்கள் ஆடுகளை பலியிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். சின்னேரி, புட்டான் ஏரி மற்றும் 45 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரியும் நிரம்பியிருப்பது அங்குள்ள மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த ஏரிகள் நிரம்பிய பின் உபரி நீரானது நாகாவது ஆற்றல் கலந்து மேட்டூர் அணையை சென்றடையும். இதனால் உபரி நீரை தேக்க சிறு சிறு தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே பள்ளி வளாகத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மாணவ மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர்.
பனையூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்படுகிறது. பள்ளி வளாகத்திலேயே நூலகம், பழைய ஊராட்சி மன்ற கட்டிடம் மற்றும் கிராமத்திற்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை அமைக்கப்பெற்றுள்ளன. இதில் 30 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொட்டியும் ஊராட்சி மன்ற கட்டிடமும் எப்போது வேண்டுமானாலும் இடியும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் இரண்டையும் இடித்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.